எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காகவும் நம்முடைய தேசத்துடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ண காஷ்மீர் புல்வாமா தீவிரவாதிகளுடைய தாக்குதலால் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வீரமரணம் அடைந்த நமக்காக வீரமரணம் அடைந்த சிவசந்திரன் அவருடைய சமாதியில் இருக்கும். இங்கே வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு அவங்க குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தொகையை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது எதுக்காக சொல்லி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம இந்திய இராணுவத்துக்கு எதிராக சில பேர் கேவலமானவங்க சில பேர் கோஷம் போட்டுட்ருக்காங்க. நம்ம என்னவோ நம்ம நம்ம வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடுத்துடணும், இவங்களுக்கு இதே வேலை தான் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முன்னெடுக்காதீங்க. பிரிவினைவாதிகளால் தான் நிறைய தீவிரவாதிகள் உருவாகிட்டுருக்காங்க. முதல்ல நம்ம அழிக்க வேண்டியது தீவிரவாதிகளை கூட அப்புறம் அழிச்சிடலாங்க. இந்த பிரிவினைவாதிகளை துரத்துனாவே தீவிரவாதி கம்மியாகிடும். அதனால் தயவுசெய்து இந்த பிரிவினைவாதம் பேசுகிறவங்க வந்து அவங்க பக்கம் மக்கள் போகாமல் இந்தியன் அப்படின்ற ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இப்போ இங்கே முடிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு போக போகிறோம். அங்கேயும் அவங்க குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். சூரியரே தர்மம் தோற்காதே ஆளும் காவலரே, மேற்கை ஏற்காதே வீழும் சூரியரே தர்மம் தோற்காதே ஆளும் காவலரே. கசிந்திடும் கண்ணீரை திருமண செய்யையா மறந்திடும் நெஞ்சத்து. சிவசந்திரன் அவங்கள நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு பிறகு ஒரு 10 மணி நேரம் கழித்து தூத்துக்குடிக்கு அந்த சிவலப்பேரி அப்படின்ற ஒரு ஊரில் நம்ம சுப்பிரமணியன் அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணோம். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து எப்படி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் ஆகும். தயவுசெய்து பிரிவினைவாதம் பேசக்கூடியவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமல் நம்ம இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கணும். இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முதல்ல நம்ம முன் வரணும் செய்கிறதுக்கு. அதனால் தயவுசெய்து இனிமேல் பிரிவினைவாதம் பேசக்கூடியவங்களை வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்காதீங்க, இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருங்க. நன்றி.